வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ₹1000 பொங்கல் பரிசு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி ₹1000 ரொக்கப்பணம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முந்திரி, உலர்ந்த திராட்சை, ஏலக்காய், 2 அடி நீள கரும்பு ஆகியவற்றுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 7ஆம் தேதி தொடங்கி இந்த பணி 3வது நாளாக இன்று நடைபெறுகிறது. ரேஷன் கடைகளில் மக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரங்களில் வந்து ₹1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்று வந்தனர். இந்த நிலையில் ₹1000 ரொக்கமாக கொடுப்பதற்கு தடை விதிக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. கோவையைச் சேர்ந்த டேனியல் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல், ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் தமிழக அரசு அரசியல் லாபத்துக்காக இதுபோல அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ₹1000 வழங்கி உத்தரவிட்டது, இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றார். ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் 1000 பொங்கல் பரிசு வழங்கப்படுவதை ஏற்க முடியாது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ₹1000 பொங்கல் பரிசு வழங்க தடை விதிக்கப்படுகிறது. அதே நேரம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த தொகையை அரசு தொடர்ந்து வழங்கலாம். ஆளும் கட்சியின் நிதியில் இருந்து இதுபோல ₹1000 ரொக்கப்பரிசு பொங்கலுக்கு வழங்கினால் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். அப்படி தாராளமாக பணத்தை வழங்கலாம். ஆனால் அரசின் நிதியில் இருந்து பணத்தை கொடுத்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கேள்வி எழத்தான் செய்யும். ஏனென்றால் இது பொதுமக்களின் வரிப்பணம். பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் இந்த வரிப்பணத்தை அரசு விருப்பம் போல் செலவு செய்ய முடியாது. பணக்காரர்கள் ஏழைகள் என்று வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் ரொக்கப்பரிசு என்பதை ஏற்க முடியாது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ரொக்கப்பரிசை அரசு வழங்கலாம். அதற்காக பணக்காரர்களுக்கு இந்த பரிசு எப்படி வழங்க முடியும்? ₹1000 தவிர மற்ற பரிசு பொருட்களை அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வழங்கலாம். இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை ஹைகோர்ட்டின் இந்த உத்தரவு காரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ₹1000 பொங்கல் பரிசு கிடைப்பது தடைபட்டுள்ளது. தமிழக அரசு இதில் அடுத்து என்ன முடிவு எடுக்கும் என்று எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது.